இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு உலக கோப்பையை வழங்கினார் பிரதமர் மோடி. ஆஸ்திரேலிய துணை பிரதமர் ரிச்சர்ட் மார்லஸும் இணைந்து கோப்பையை வழங்கி பாராட்டு. இறுதிப் போட்டியில் நிலைத்து ஆடி ஆஸ்திரேலிய அணியின் வெற்றிக்கு வித்திட்ட தொடக்க வீரர் டிராவிஸ் ஹெட்டுக்கு ஆட்ட நாயகன் விருது. சதமடித்து அதிரடி காட்டியது மட்டுமின்றி ரோஹித் சர்மாவின் கேட்சை ஓடிச் சென்று பிடித்து ஆட்டத்தின் போக்கையே மாற்றினார். உலகக்கோப்பை தொடரில் 765 ரன்கள் குவித்த விராட் கோலி தொடர் நாயகன் விருதை வென்றார். 11 போட்டிகளில் விளையாடி 3 சதம் 6 அரை சதத்துடன் 765 ரன்கள் குவிப்பு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியிடம் தோல்வியடைய காரணம் என்ன? 2வது இன்னிங்ஸில் பேட்டிங் ஆட ஆடுகளம் நன்றாக இருக்கும் என்பதை காரணமாக கூற விரும்பவில்லை என ரோஹித் சர்மா பதில். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்ததும் மைதானத்திலேயே கண்கலங்கிய இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா. கண்ணீர் விட்டு அழுத முகமது சிராஜுக்கு சக பந்து வீச்சாளர் பும்ரா ஆறுதல். கேப்டன் ரோஹித் சர்மா ஆட்டம் இழந்ததுமே மேட்ச் முடிந்துவிட்டதாக இந்திய அணி ரசிகர்கள் கருத்து. முன்னாள் கேப்டன் விராட் கோலி, KL ராகுல் வழக்கமான ஆட்டம் ஆடவில்லை எனவும் அதிருப்தி. நம்மளுக்கு நல்லா ஆடிட்டு ஆடுது. அவர் அவுட் ஆனேல மேட்ச் அங்கேயே முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஒரே ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தியதால் வெற்றி பெற முடியவில்லை என இந்திய அணி ரசிகர்கள் ஆதங்கம். ஏன்னா நிறையா பேர் ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியில் எல்லாத்துக்குமே ஆப்போனன்ட்டுக்கு தெரிஞ்சிடும். நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும். எனக்குமே நம்ம வாழ்க்கையில் ஒருத்தருக்கணும் ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி பண்ணாதான் ஜெயிக்க முடியும். ஆஸ்திரேலிய அணி கேப்டன் கமின்ஸ் சொன்னதை போல் அனைவரையும் அமைதியாக்கிவிட்டார் எனவும் கருத்து. இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு இன்று போல் என்றும் துணை நிற்போம் என பிரதமர் மோடி ஆறுதல். உலகக்கோப்பையில் அபார வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு வாழ்த்துக்கள் எனவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்த இந்திய அணிக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆறுதல். அரையிறுதி வரை தோற்கடிக்க முடியாத ஆட்டத்தை வெளிப்படுத்தியதற்காக பாராட்டுக்கள் எனவும் பதிவு. உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் போது ஆடுகளத்திற்குள் புகுந்து இடையூறு செய்த ரசிகர் மீது வழக்கு பதிவு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக டி-ஷர்ட் அணிந்து கொண்டு விராட் கோலி நோக்கி வேகமாக ஓடிச் சென்றதால் பரபரப்பு. ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. தமிழ்நாடு அரசின் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க உத்தரவிட கோரி வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மேல்முறையீட்டு மனு. அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் வழங்க மறுத்த உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக வழக்கு. சென்னையின் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. அண்ணா சாலை, மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மழை. தமிழகத்தில் இன்று 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிவகங்கையில் ஆதிதிராவிடர் விடுதி மாணவர்களுக்காக ஒதுக்கிய நிதியில் இருந்து 2 கோடியே 35 லட்சம் ரூபாய் கையாடல். பெண் அதிகாரியை கணவருடன் கைது செய்தது குற்றப்பிரிவு போலீசார். டெல்லியில் உலக குழந்தைகள் தினத்தை குறிக்கும் வகையில் நீல நிறத்தில் ஒளிந்த குடியரசுத் தலைவர் மாளிகை. இந்தியா கேட் உள்ளிட்ட பல்வேறு இடங்களும் நீல நிற விளக்குகளால் ஜொலிப்பு. அதானிக்காக பிரதமர் மோடி 24 மணி நேரமும் உழைப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பிரதமர் மோடி என்ன ஆனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டார் எனவும் திட்டவட்டம். உலகக்கோப்பையில் இந்தியா தோல்வியடைந்த நிலையில் பாஜகவை கிண்டலடித்த திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா. ஆஸ்திரேலிய பிரதமரின் இல்லத்தில் அமலாக்கத்துறை ரெய்ட் என குறிப்பிட்டு எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டதால் பாஜகவினர் ஆவேசம். தலைநகர் டெல்லியில் காற்றின் தரம் சற்று மேம்பட்டதன் எதிரொலி இன்று முதல் அனைத்து பள்ளிகளும் மீண்டும் திறப்பு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 8 டன் மலர்களால் மலையப்ப சுவாமிக்கு புஷ்ப யாகம். பக்தர்கள் நன்கொடையாக வழங்கிய பூக்கள் மூலம் யாகம் நடத்தி வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.